ஒரு முகமும் பதினாறு முகமும் சிவபெருமான கூடியது. ரெண்டு முகத்துக்கு பேரு அர்த்தநாரீஸ்வரான்னு சொல்றது. அது வந்து குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும். மூணு முகம் வந்து அக்னி பகவானுக்குரியது. இவர்கிட்ட நெகட்டிவ் இருந்தாலும் யாரோ வேண்டாதவங்க அவருக்கு நெகட்டிவ் பண்ணாலும் பாதுகாப்பை கொடுக்கும். நாலு முகம் வந்து பிரம்மனுக்குரியது, கிரியேட்டிவிட்டி மைண்டு, அதுவே போய்கிட்டு இருக்கும், ஞாபக சக்தியை நிறைய கொடுக்கும். அஞ்சு முகம் ஏற்கனவே சொன்னேன், உடல் நலத்தை கொடுக்கக்கூடியது, பஞ்சபூதங்களை இருக்கக்கூடியது. ஆறு முகம் வந்து முழுவனுக்குரியது, அவருக்கு ஆறு முகங்கள் இருக்கு இல்லையா, சண்முகர்னு சொல்லுவோம். அந்த இதை வச்சு அவருக்கு ஆறு முகம்னு அதை விட்டு அவருடைய இதை பொறுப்பில் இருக்கும்போது அந்த ருட்டாட்சி அணையும் போது நமக்கு வந்து எதிரிகள் என்னென்ன செய்தாலும் சரி அதை முறியடிக்கக்கூடிய தன்மை உண்டு, தைரியம் உண்டு, புத்தி குருமம் உண்டு, வளர்ச்சி. ஏழு முகம் வந்து லட்சுமிக்குரியது. ஒரு கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் பணம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறவங்க போட்டாங்கன்னா கூட இன்னைக்கு பத்து ரூபா சம்பாட்டியம் பண்ணார்னா நாளைக்கு இருபது ரூபா சம்பாட்டியம் பண்ணுவார், குறைஞ்சது சொல்கிறேன். ஒரு வியாபாரம் பண்ணுறாருன்னா இன்னைக்கு ஒரு கோடி ரூபா சம்பாட்டியம் பண்ணுவார், ஒரு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி சம்பாட்டியம் பண்ணுவார். இப்படி ஒரு கிராஜுவல் டெவலப்மெண்ட்டை போகக்கூடிய தன்மை. அதோட சனீஸ்வரம் சனி வந்து நம்மளை வந்து அதிக நாள் ஆட்சி பண்ணக்கூடியது அவர் தான். அவருக்கு பேரே சனீஸ்வரன், ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷனை தெய்வமாக மாற்றக்கூடிய தன்மை உள்ளவர் யாருன்னு கேட்டால் சனி தேசம் வந்துச்சு, நான் இந்த கஷ்டப்படுறேன் அந்த கஷ்டப்படுறேன் சொல்லுவாங்களே தவிர, இந்த ருட்டாஜம் போட்டிருக்கும்போது தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு ஞானத்திலே வந்துடும். சனி தேசம் இப்படி தான் இருக்கும், நம்ம செய்ய வேண்டிய செய்வோம் ஆண்டவம் பாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு உண்டு. அதாவது மனுஷனை தெய்வம் மாற்றக்கூடிய சனீஸ்வரன் அந்த தன்மைக்கு உரியது. எட்டு முகம் வந்து விநாயகருக்குரியது. எட்டு திக்கிலிருந்து எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி இவர் சண்டை போட மாட்டார். அவருக்கு ஞானகாரகர்னு பேர், யாரும் விநாயகருக்கு. அதனால் வந்து இவர் பேசுகிற பேச்சு பேசுவார். அதில் இவர்கிட்ட என்ன பேசினாலும் இவர் கூட இணைஞ்சிருக்க முடியாதுன்ட்டு இவருக்கு இடம்பெ கொடுக்காமல் வழங்கிடுவோம். நான் இவர் சொல்கிறது எத்தனையோ எவ்வளோ பெரிய உபயோகம் இருக்குது, நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே நண்பராக மாறிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கும்போது நல்ல ஒரு இதை கொடுக்கும். ஒம்பது முகம் வந்து அம்பான் கூடியது, நவசக்தின்னு சொல்கிறது. நவக்கிரகங்கள் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு ராசியில் இருக்கும், சந்திரனாக இருந்தால் இன்றைக்கி ஒரு ராசியில் இருப்பார், நாளைக்கு ஒரு ராசியில் இருப்பார், இப்படி ஒவ்வொரு இடமா மாறிட்டு போவார். சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு அவருக்கு மாறிட்டு போவார். இப்படி அவங்க வருஷக்கணக்கில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த இதுகளை எல்லாத்தையுமே மாறி மீறி போனாலும் சரி ஒரு பேலன்சிங் லைஃப்பில் கொண்டு வரக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஒம்பது பத்து முகம் வந்து மகாவிஷ்ணு கூடியது. என்றைக்கு முகத்தில் ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால வந்து என்றைக்குமே எந்த துன்ப துயரங்கள் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இது பண்ணுவோம். ரொம்ப சோதனை கொடுக்குறவன் தான் அவனை சிரிச்சுக்கிட்டே அவனை என்ன செய்யணுமோ அதையும் செய்திருவோம். வாசு தோஷங்களே எடுக்கும். அது இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு திருட்டு பயம் வேண்டாம். பதினோரு முகம் வந்து ஆஞ்சநேயருக்குரிய. பிறருக்கெல்லாம் எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அது அந்த பதினோரு முகம் போட்டவங்களுக்கு வெறும் லகுவாக. பன்னெண்டு முகம் சூரிய பகவானுக்குரியது. அப்படியே சொன்னணும், ஒரு சூரியன் எப்படி உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குதோ அதே போல் அவங்க கம்பெனிக்கு ஒரு இது இருக்குன்னா அந்த பிராண்ட் நேம் வந்து உலகம் பூரா பரவிக்கிட்டு இருக்கும் நல்ல விதமாக. பதிமூணுவன் வந்து இந்திரனுக்கும் மன்மதனுக்கும் உரியது. மன்மதனுக்கு உரியதுங்கிறது இது போட்டுக்கவங்களுக்கு இல்லற வாழ்க்கை சுகமாக இருந்து நல்ல சந்ததி கிடைக்கும். பதினாலு சதாசிவம்னு சொன்னேன், தெய்வமுனின்னு சொன்னேன், நெட்டிக்கண் திறக்கக்கூடியதுன்னு சொன்னேன். அந்த நெட்டிக்கண் திறக்கும்போது வந்து இவங்களுக்கு தியானம் பண்ணக்கூடியவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி திட்டமிடக்கூடிய சக்தி, வெற்றிகரமாக முடியக்கூடிய வழிகளையும் அது காட்டி இது பண்ணக்கூடியது. அது நம்மகிட்ட உடம்புல கிடக்கிறதுனால அந்த எத்தனையும் சேர்ந்து பரண்டு இதுக்கு மேலே வந்து கௌரி சங்கர்னு ரெண்டு ருட்டாச்சும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவையா எடுக்கலாமா? இது இந்த ருட்டாச்சும் கௌரி சங்கருங்கிறது ரெண்டு ருட்டாச்சும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். கௌரினா பார்வதி, சங்கர்னா சிவபெருமான். ஆமாம், ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கனால அர்த்தநாரீஸ்வரர் ரெண்டு முகத்துக்கு சொன்னோம். அது குடும்ப ஒற்றுமை. இது யார்கிட்டலாம் பழகிறாரோ அத்தனை பேருமே இவருக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி உலக ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது.